வணக்கம் வணக்கம் வணக்கம். இது உங்க லைஃப் லெசன் ஷோ. நான் உங்க ஜே ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சென்னையில ஒரு 100வது நாள் லாக்டவுன் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே பிக் பாஸா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிக் பாஸ் டைட்டிலே கிடைச்சிருக்கும். அந்த அளவுக்கு 100 டேஸ் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். ஸோ இந்த நேரத்துல வந்து இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 3 விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த கொரோனா இந்த டைம்ல, இந்த 100 நாள் லாக்டவுன் இந்த டைம்ல வந்து ஒரு ஸ்டிக்மா இருக்கு. இப்போ நம்மளுக்கு கொரோனா வந்துருச்சு அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? இப்போ நம்ம கொரோனா வந்துச்சு, நம்மளை ஐசோலேட் பண்ணிட்டு கூட்டு போயிடுவாங்க. சோ அவங்களுக்கு கொரோனா வந்துருச்சுன்னு ஊரே ஃபர்ஸ்ட் பேசுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்மா. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிக்மா வந்து நம்ம உடைச்சாதான் நம்ம ஃபர்ஸ்ட் போய் டெஸ்ட்டுக்கே போவோம். நம்ம டெஸ்ட் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு ஒரு மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷனா இருக்கு, இல்ல ஒரு ஃபீவர் இருக்கு அப்படின்னா நம்ம டெஸ்ட்டுக்கே அப்பதான் போவோம். அந்த ஸ்டிக்மா இல்லைன்னாதான். ஸோ யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தைரியம் சொல்லுங்க, அவங்களை பயமுறுத்தாதீங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா, அந்த ஸ்டிக்மாவை ஃபர்ஸ்ட் உடைச்சிருங்க. இது வந்து நிறைய பேர் வந்து எஸ் டெத் ரேட் வந்து அதிகமாயிட்டே இருக்கு, இன்னைக்கு வந்து 65 பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ இப்படி இருந்தாலுமே நிறைய பேர் 75 வயசு 80 வயசு ஆளுங்கெல்லாம் கியூர் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில வராங்க. ஸோ அதையுமே நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 55% வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில வர்றவங்க இருக்கிறாங்க போது ஸ்டிக்மா தேவையில்லை. ஒன்னு. ரெண்டாவது வந்து என்னன்னா, இப்போ நிறைய பேர் வந்து நான் நிறைய வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் பாக்குறேன், இப்போ ஒருத்தவங்க வீட்டுல வந்து கொரோனா வந்துருச்சு அப்படின்னா கார்பரேஷன் வந்து ஒரு பேனர், ஐசோலேஷன் பேனர் வந்து போட்டு போயிடுறாங்க. ஸோ அதை வந்து போட்டோ எடுத்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு ஷேர் பண்றீங்க. அப்புறம் யாராச்சும் வந்து ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுமே வந்து ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டு போறாங்கன்னு வீடியோ ஷேர் ஆகுது. ஸோ இது வந்து வேணாம், இதை வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு வந்து உங்க வீட்லயுமே கூட யாராச்சும் வரலாம், அதை வந்து வீடியோ எடுத்து ஒன்னு நாலு பேர் போடலாம். ஸோ அதையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம் என்னன்னா, இது கொஞ்சம் வந்து சென்சிட்டிவான விஷயம், இதை பத்தி பேசணுமா பேச வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது யூஎஸ்ல நிறைய பேர் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதை பத்தி நம்ம கொஞ்சம் சொல்லிட்டு, ஏன்னா நம்ம பாட்காஸ்ட் வந்து இந்தியாவில 90% கேட்டாலும் அதர் கண்ட்ரீஸ்ல ஒரு 10% கேட்கறாங்க. கனடா, டான்சானியா, லண்டன், இந்த மாதிரி நிறைய ஊர்ல இருந்து கேட்கறீங்க. அதனால வந்து இந்த விஷயத்த நான் பதிவு பண்ணணும்னு விரும்புறேன். ஏன்னா சாத்தான்குளம் கேஸ், ஸோ இந்த 2 பேர் வந்து இறந்துருக்காங்க, போலீஸ் கஸ்டடியில வந்து இறந்துருக்காங்க. ஸோ இதை நான் வந்து ஜட்மெண்டலா நான் வந்து எதுவும் சொல்ல போறதில்ல. இனிமேல நம்ம இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நடந்து முடிஞ்சிருச்சு. இது மாதிரி நம்ம ஊர்ல மட்டும் இல்லை, வேர்ல்ட் ஃபுல்லாவே லாக்அப் டெத்ஸ் வந்து நிறைய நடக்குது. அதை வந்து ஜுடிஷியலா நம்ம எப்படி வந்து அதை அணுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இனிமேல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை பத்தி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் அதுக்கான ஒரு ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தோட அவங்க ஆத்மா, அவங்க இறந்து போன 2 பேரோட ஆத்மாக்கு நான் வந்து ப்ரேயர்ஸ் சொல்லிட்டு இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, ஸோ ஒரு லாங் இன்ட்ரடக்ஷன். ஓகே, ஸோ போன எபிசோட் கேட்டிருப்பீங்க, தண்டபாணி அவங்க வந்து அவங்களோட இன்டர்வியூ. ஸோ நல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அது கேட்கலன்னா அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க. ஸோ இந்த எபிசோட்ல நம்ம கூட ஒரு சூப்பரான என்னோட பிரதர் இருக்காரு. ஹீஸ் ஃப்ரம் மலேசியா. மலேசியால இருந்து ஒருத்தர், நான் வந்து ஒரு 3.5 வருஷம் மலேசியால இருந்தேன். ஸோ அங்க வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பிரதர்ஸ், ஃபேமிலிஸ் எனக்கு வந்து கிடைச்சாங்க. ஸோ அதுல ஒருத்தர் தான் நான் இன்னைக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன் இந்த ஷோக்கு. நிறைய பேசலாம், அவர் மலேசியால என்ன பண்றாரு, அவர் நிறைய சோஷியல் ஒர்க்ஸும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை பத்தியும் நம்ம கேட்கலாம். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே, ஐ வுட் லைக் டு வெல்கம் மிஸ்டர் லஸ்வின். எப்படி இருக்கீங்க பிரதர், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் பிரதர், சிறப்பா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சோ அங்க வந்து எப்படி கொரோனா கேசஸ் எல்லாம் எப்படி இருக்கு அதை ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. ஆமா, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம், இங்க நிறைய பேர் கேட்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் அதை பத்தி சொல்லிருங்க. கண்டிப்பா பிரதர், இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கட்டுக்கோப்பான நிலைக்கு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். டெய்லி பாத்தீங்கன்னா 10க்கும் குறைவான கேசுகள் தான் வந்துட்டு இருக்கு, இறப்பு ரொம்ப குறைவாயிருச்சு. முன்னெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து தினமும் ஒரு 1 இல்ல 2 இறப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 வீக்ஸ் 1 வீக்கா வந்து இந்த இறப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. இப்ப ஆக்டிவ் கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா மலேசியால இட்ஸ் அரௌண்ட் 100+ 200, அரௌண்ட் 200 தான் இருக்கு.
மொத்த கேஸ் வந்து ஒரு 8000, அதுல எல்லாம் பாதி பேர் கியூர் பண்ணிட்டாங்க, 121 பேர் இறந்து ஆக்டிவா இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனா வந்து இப்ப வந்ததோட சேர்த்து ஒரு 200 பிளஸ் தான். ஓகே சூப்பர் சூப்பர். ஸோ லாக்டவுன் மெஷர்ஸ்லாம் அங்கே எப்படி இருக்கு? ஏன்னா இங்கே வந்து எங்களுக்கு தெரியும் எப்படி லாக்டவுன்லாம் இருக்குன்னு. அங்கே வந்து லாக்டவுன் மெஷர்ஸ் எப்படி இருக்கு? எவ்வளோ நாள் லாக்டவுனில் இருந்தீங்க? இங்கே வந்து கம்ப்ளீட் லாக்டவுன் ஒரு விஷயம் நடக்கவே இல்லை பிரதர். இங்கே எப்படி கொண்டு வந்தாங்கன்னா வந்து மூவ்மெண்ட் கண்ட்ரோல் ஆர்டர், அதாவது மூவ்மெண்ட் ரிஸ்ட்ரிக்ஷன் ஆர்டர் கூட சொல்லலாம் இன்னொரு வார்த்தையில், அதை தான் கொண்டு வந்தாங்க. அதாவது எப்படின்னா வந்து நடமாட்டம் இருந்துச்சு ஆனால் குறைக்கப்பட்டுச்சு, அதாவது படிப்படியா வந்து குறைக்கப்பட்டுச்சு. முதல்ல ஆரம்ப கட்டத்தை பாத்தீங்கன்னா வந்து அதிகமான ஒரு எல்லாருமே வந்து ரொம்ப தேவையான விஷயத்துங்கெல்லாம் வெளியாக முடியாது. வந்து ஒரு குடும்பத்திலிருந்து வீட்டு தலைவர் மட்டும்தான் வெளியாக முடியும், அதுவும் ஆனா டைம் லிமிட் வைக்கல, ஆனா வீட்டு தலைவர் மட்டும்தான் வெளியாக முடியும். நிறைய ரோட் பிளாக்ஸ் வந்து அந்த போடுவாங்களே, நிறைய ரோட் பிளாக்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் நாடு தழுவுற நிலவில் ஒரு 800 to 900 ரோட் பிளாக்ஸ் போட்டாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து மெது மெதுவா இது கேஸ் வந்து கட்டுக்கோப்பான நிலையில வரும்போது வந்து எல்லாமே வந்து படிப்படியா குறைக்கப்பட்டுச்சு. ஃபேமிலியில வந்து ரெண்டு பேர் வெளியாகலாம்னு சொல்லி, அதுக்கப்புறம் கார் ஃபுல்லா போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே படிப்படியா வந்து இப்ப வந்து ரீகவரி ஸ்டேஜ்ல இருக்கோம் நாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ ரெக்கவரி ஸ்டேஜ்க்கு அவங்க வந்துட்டாங்க, கூடிய சீக்கிரம் இந்தியாலையும் நாங்க வந்துருவோம் அப்படின்னு நம்புறேன். ஆனா கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு, பட் ஸ்டில் கூடிய சீக்கிரம் நாங்களும் வந்துருவோம். ஸோ இன்னும் அவரோட என்னென்னலாம் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் பத்தி நம்ம இன்னும் அடுத்த அடுத்த இதுல நம்ம பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஷோக்கு போயிடலாம். ஸோ ஷோ பேர் வந்து லைஃப் லெசன்ஸ். ஸோ உங்களோட லைஃப் பத்தி தான் நாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களை பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன். ஸோ நீங்க எங்க இருக்கீங்க, மலேசியால எந்த ஊர்ல இருக்கீங்க, நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நீங்க கொடுத்துடலாம். ஓகே பிரதர். என் பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே வந்து லக்ஷ்மின்னு கூப்பிடுவாங்க, பட் என்னோட உண்மையான பேர் வந்து பாத்தீங்கன்னா லுங்கின்றன். அது பலர் பேருக்கு மலேசியா உள்ளவங்களுக்கே தெரியாது, அது லக்ஷ்மின்னே கூப்பிட்டு பழங்கனால. நான் வந்து எனக்கு வந்து 23 வயதாகுது. ஸோ நான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நானும் நீங்களும் ஒரே பல்கலைக்கழகம் ஒரே யூனிவர்சிட்டியில தான் படித்தோம். ஸோ அந்த யூனிவர்சிட்டியில படிச்ச காலத்துல வந்து அங்க ஒரு சின்ன ஒரு விபத்து காரணமா வந்து நான் வேற ஒரு யூனிவர்சிட்டிக்கு மாறி இப்ப வந்து இந்த புது யூனிவர்சிட்டியில வந்து நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து டிகிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆஃப்டர் சம் பீரியட். அதே சமயத்துல இங்க பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு என்ஜிஓ மூவ் பண்ணியிருந்தோம், அது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். போன வருஷத்துல இருந்தா இங்க வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் எல்லாமே ஒரு 30 வயசுக்குள்ள உள்ள யங்ஸ்டர்ஸ் இணைச்சு இப்ப நேஷனல் லெவல்ல மூவ் பண்ணிட்டு இருக்கோம் பிரதர். சூப்பர் சூப்பர். ஸோ அதை பத்தி நம்ம இன்னும் நிறைய நம்ம பேச போறோம், அந்த சோசியல் மூவ்மெண்ட் அதெல்லாம் பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் இந்த ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் செஷன் என்னன்னா அன்ஃபர்கெட்டபிள், மறக்கவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அன்ஃபர்கெட்டபிள் சேட் மூமெண்ட் அப்படின்னா உங்க லைஃப்ல நீங்க எதை சொல்லுவீங்க? Unforgettable sad moment, அதுதான் நம்ம 13 யூனிவர்சிட்டியில படிக்கும் போது நடந்த அந்த விபத்தை தான் நான் சொல்லுவேன். சொல்லணுமா ரீசன் இல்ல, அதுல இருந்து எப்படி மீண்டிங்க சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே கண்டிப்பா பிரதர். அதாவது அது ஆக்சுவலி அந்த இன்சிடென்ட் ஷார்ட் ஃபார்மா முதல்ல சொல்லணும்னா வந்து ஒரு நல்ல ஒரு அங்கேயும் ஒரு இந்தியன் கிளப் இருந்துச்சு நம்ம நம்ம நடத்துனது, அதோட ஒரு நான் நடத்தின ஒரு ஃபர்ஸ்ட் ஈவெண்டோட போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு நைட்ல வரும்போது தான் அவரு கார் விபத்தாகி ரோட்ல கிராஸ் பண்ணும்போது அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து நிறைய பாதிப்புகள் சொல்லலாம். படிப்பு ஒன்று தடைப்பட்டுச்சு, இன்னொன்று வந்து நான் வந்து நம்ம இங்கே வந்து எடுகேஷன் லோனும் எடுத்து நம்ம படிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதில் அந்த லோனும் தடைப்பட்டுச்சு, அடுத்த படிப்புக்கு தொடரும் போது அது வந்து அங்கே ஒரு முட்டுக்கட்டையானுச்சு, ஃபிசிக்கலி ரொம்ப டேமேஜ். அப்போ இது வந்து எனக்கு என்ன சொல்லணும்னா லைஃப் லாங் ஒரு த்ரெட் கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம். எனக்கு என்னோட ஒரு லங்ஸ் ஒரு சைட் லங்ஸ் வந்து எனக்கு ஃபொரேவர் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அந்த ஒரு இன்சிடென்ட்னால.
சோ அதுக்கப்புறம் மறுபடியும் படிப்புல ஜாயின் பண்றதுக்கு ஒரு சுமார் ஒரு 1.5 வருஷம் பிடிச்சிச்சு நமக்கு. அந்த 1.5 வருஷ பீரியட்ல பாத்தீங்கன்னா பாதி டைம் வந்து ஹாஸ்பிட்டல், வீடு, அந்த மாதிரி அங்கங்க நிறைய நம்ம உடம்புல நிறைய ஸ்க்ரூ, நிறைய பிளேட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அந்த ஆக்சிடென்ட்னால. அந்த எப்படி நான் ரீகவர் பண்ணேன்னா, முதல்ல முதல்ல ஃபியூ மந்த்ஸ் நானும் அந்த த்ரோமா குள்ளதான் இருந்தேன். ஒரு டிப்ரெஷன், இதனால நிறைய ஒரு பர்சனல் இம்பாக்ட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. பர்சனல் லைஃப்ல கூட நிறைய இம்பாக்ட்ஸ் இருந்துச்சு. அந்த டிப்ரெஷன் கடந்து வந்து அந்த டிப்ரெஷனை டைவர்ட் பண்றதுக்காக தான் இப்படி ஒரு அசோசியேஷன்ல ஆக்டிவா இறங்கினேன். அதான் உண்மை. அது எனக்கு காரண வழி பரவாயில்ல. எனக்கு இது இதை ஒரு பேஷனா மாட்டுவோம். ஏன்னா என்னோட பேஷன் முன்ன வந்து உங்களுக்கு தெரியும், 13ல வந்து போட்டோகிராஃபி தான் என்னோட பேஷன். அந்த பேஷனை ஃபுல்லா டைவர்ட் பண்ணி நான் வந்து சோசியல் சர்வீஸே வந்து ஃபுல்லா எடுத்து அதை வந்து ஃபுல் டைமா அந்த அந்த பீரியட் ஹீலிங் பீரியட்ல வந்து ஃபுல் டைம் சோசியல் சர்வீஸ் எல்லா விதமாகவும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அங்க. அப்படிதான் என்னோட டைவர்ட் மைண்ட் எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணுன்னு சொல்லி அதுல இறங்கினது தான். இப்போ அது ஒரு ஜேர்னியா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2018ல் ஆரம்பிச்சு. வெளியில வரதுக்கு தான் நான் வந்து இந்த சோசியல் ஆக்டிவிட்டில இறங்கினேன் அப்படின்னு. சோ அது ரொம்ப நிறைய பேருக்கு இது மோட்டிவேஷனா இருக்கும். சோ நிறைய பேர் இப்பவுமே டிப்ரெஷன்ல இருக்காங்க. சோ நீங்களும் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இது நடக்குது அப்படின்னு நம்பினீங்கன்னா கண்டிப்பா இந்த டிப்ரெஷன்ல இருந்து எல்லாம் வெளியில வரலாம். அதுக்கு வந்து லஸ்வின் ப்ரோவே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். சோ அவ்வளவுதான் ப்ரோ. சோ யூஸ்வலா இந்த ஒரு செஷன் தான் கொஞ்சம் கஷ்டமான செஷனா இருக்கும். இதுக்கப்புறம் எல்லாம் நம்ம ஜாலியா தான் பேசுவோம். ஓகேவா? சோ இப்போ வந்து நம்ம என்ன பேச போறோம்னா, அன்ஃபர்கெட்டபிள் ஹாப்பி மூமெண்ட். சோ உங்க லைஃப்ல மறக்க முடியாத ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்னா வந்து இங்க நம்ம செகண்டரி ஸ்கூல்ல படிக்கும் போது அங்க ஊர்ல வந்து அந்த பிளஸ் டூ அந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இங்க வந்து நம்மளுக்கு வந்து இந்த பிஎம்ஆர் எஸ்பிஎம் அப்படின்ற வந்து லெவல் லெவலா இருக்கு எஸ்பிஎம் ஆக ஸ்டூடெண்ட். ஸோ அதுல எல்லாம் வந்து சிறப்பு தேர்ச்சி பெற்றது, அதுல வந்து ஒன் ஆஃப் த ஸ்கூல் டாப்பரா வந்தது. அதெல்லாம் வந்து என்னோட எனக்கு அன்ஃபோகட்டபிள் மூமெண்ட். ஏன்னா நான் எதிர்பார்க்காம என் பேர் கூப்பிட்டதும் என் அப்பா இருந்தார் கூட, அவரோட முகத்துல அந்த ஒரு சந்தோஷம் பார்த்தப்ப வந்து அதெல்லாம் கண்ணும் கண்ணுக்குள்ளே. சூப்பர் சூப்பர். கண்டிப்பா ஒரு ஒரு ஸ்கூல் டாப்பர் அப்படின்னு நம்ம பேரை வந்து எதிர்பார்க்காத நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பாங்க. ஓகே நம்ம வந்துருவோம், ஏதோ டாப் எதுக்குலாம் வந்துருவோம். எதிர்பார்க்காம அது வரும்போது அதுல இருக்க ஹாப்பினஸே வேறதான். சோ அடுத்து என்னன்னா, உங்களை லைஃப்ல வந்து அன்ஃபர்கெட்டபிள் டீச்சர் அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க? அன்ஃபர்கெட்டபிள் டீச்சர்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேரு வந்து பாத்தீங்கன்னா வந்து புவான் ஜெயமணி சொல்லுவோம். புவான்னா வந்து இங்க வந்து திருமதினு அர்த்தம் நம்ம மலைய பாஷையில வந்து. அவங்க வந்து ஜெயமணி. அவங்கள ஏன் வந்து பர்சனலா பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்ல பாதி பேர் அவங்கள பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க ஒன் ஆஃப் த ஹெட் ஆஃப் டிசிப்ளின். நான் வந்து இங்க நம்ம மலேசியா ஊர்லயே வந்து நான் வந்து இலக்கணம் இலக்கியம் ரெண்டுமே எடுத்தேன். மொத்தம் 11 பாடங்கள் எடுத்தேன். இலக்கியமும் படிச்சிருக்கேன். ஸோ அப்படின்றப்ப அவங்க தான் தமிழ் ஆசிரியர்லேயே வந்து இந்த வட்டாரத்துலேயே வந்து ஒன் ஆஃப் த சிறந்த ஆசிரியர் சொல்லலாம். பட் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான கேரக்டர். அதே சமயத்தில் வெளியே பள்ளிக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு பாசமான கேரக்டர் பார்க்க முடியாது. அரவணைப்பாங்க, நல்லா வீட்டுக்கு வாங்க, சாப்பிடுங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. பள்ளிக்குள்ள போனீங்கன்னா அவங்கள மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரையும் பார்க்க முடியாது. ஸோ அவங்க அவங்க ஒரு தவறு நடக்கிறதுக்கு முன்னே வந்து கூப்பிட்டு அழகான முறையில வந்து அறிவுரை சொல்றதுல அவங்க பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் எனக்கு ஃபேவரேட்னா அவங்க தான். ஓகே சூப்பர். ஸோ கண்டிப்பா இந்த பாட்காஸ்ட் அவங்க கேட்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ கேட்டாங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டீச்சர்ஸ் இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாவே அவங்க மாறுறாங்க. ஸோ அதையுமே நான் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னதுன்னா, ஒருத்தருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும், ஒருத்தருக்கு வந்து சாரி சொல்லணும் அப்படின்னா நீங்க யாருக்கு சொல்லுவீங்க? நல்லா சரி.
தேங்க்ஸ் சொல்லணும்னா வந்து நான் கண்டிப்பா என் ஃபாதருக்கு தான் சொல்லுவேன். ஏன் அதுக்குன்னா ஸ்ட்ராங் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. எனக்கு இந்த ஆஃப்டர் ஆக்சிடென்ட் சரி, நான் பிறப்பிலேயே எனக்கு வந்து நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். நான் கேர்டீன்ல வந்தப்போ, கேர்டீன்ற ஒரு யூனிவர்சிட்டியில போறதுக்கு முன்னே நான் வந்து ஒரு 3-4 சர்ஜரி ஓவர் கம் பண்ண வந்த ஆள் தான். ஸோ அப்படின்றப்ப என்ன வந்து லைக் வெளியெல்லாம் போயிட்டு சுத்தி அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ற ஆளையில பண பிரச்சனை வீட்டுல நான் மூலமா வந்து வரவே வராது. ஆனா வேற வழியில வரும், எப்படின்னா இந்த மெடிக்கல் ப்ராப்ளம்னால வரும். அடிக்கடி இந்த பள்ளி இந்த என்னது கிளினிக் போகணும், ஹாஸ்பிட்டல் போகணும், இந்த சர்ஜரி அந்த சர்ஜரின்னு என் காலுக்குன்னே பாத்தீங்கன்னா பல லட்சங்கள் செலவாயிருக்கு மலேசியா காசு என் காலோட ஆப்ரேட் மட்டும். ஸோ அதெல்லாம் வந்து அவர் ஒரு பெருசாவே ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் எந்த பிரச்சனையாலும் சொன்னாலும் வந்து உன் மேலதான் தப்பு, நீ ஃபோர்ஸ் பண்ணி நீ படி, இல்ல என்ன படிக்க முடியலப்பா இந்த சப்ஜெக்ட் என்னால ஃபோக்கஸ் பண்ண, அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். இந்த பெஸ்ட் ட்ரை பண்ணியா, வரலன்னா பாத்துக்கலாம் அடுத்த செமஸ்டர் அப்படின்னு சொல்ற ஒரு ஃபாதர் அவர் தான். நான் தேங்க்ஸ் சொல்லணும். சாரி சொல்லணும்னா யாரு சொல்றது, ஒரு நம்பர் இருக்காங்க ஆனா அவங்க பேர் சொல்ல முடியாது. சரி ஓகே, பேர் சொல்லாம சொல்லுங்க உங்களுக்கு. சாரி அவங்க லைக் நம்ம லைஃப்ல இருந்தாங்க, இருந்துட்டு ஒரு ஒரு கட்டத்துல வந்து கனெக்ஷன் இல்லாம போயிட்டாங்க. சோ சாரி சொல்றாருன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தான் சாரி சொல்றேன். அதான் நேர்ல பார்த்து சாரி சொல்றதா இருந்தா ஓகே. கண்டிப்பா அவங்க இந்த பாட்காஸ்ட் கேட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த சாரி அவங்களுக்கு போய் சேர்ந்துரும். சோ தேங்க்ஸ் வந்து உங்க அப்பாவுக்கு சொல்லிருக்கீங்க, தேங்க்ஸ் உங்க அப்பாவுக்கு சொல்லிருக்கீங்க, வெரி நைஸ். இந்த மாதிரி அப்பா நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க, பட் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அப்பா கிடைச்சிருக்காங்க. சோ அதுக்காக ரொம்ப சந்தோஷம். சோ அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சிச்சு. சோ செகண்ட் செஷன் போறதுக்கு முன்னாடி அந்த சோஷியல் ஆர்கனைசேஷன் அதை பத்தி ஒரு ஒரு சின்ன சின்ன இன்ட்ரடக்ஷன், யார் யாரெல்லாம் அதுல இருக்காங்க, அதுல நீங்க என்னெல்லாம் பண்றீங்க, அதோட நேம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சின்னதா வரும். ஓகே கண்டிப்பா. இதற்கு முன்பு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து ரன் பண்ணது வந்து அது வந்து வெறும் ஹிந்துக்குன்னே அதோட பேரே பாத்தீங்கன்னா இந்து இளைஞர் இயக்கம்னு வரும். நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல ரன் பண்ணது அது ஒரு 3 இயர்ஸ் வந்து அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஏழை எங்களோட என் மோட்டிவா தான் இந்த ஏழை மாணவர்கள் வந்து அவங்க சிலர் பேர் வந்து சில எல்லாருக்கும் படிப்பு வராது, சிலருக்கு வந்து இந்த கைத்தொழில்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு இதா இருக்கும். ஸோ அந்த கைத்தொழில் விஷயத்த வந்து வெளியே போயிட்டு அந்த ஒரு காஸ் எடுக்கணும்னா வந்து இப்போ 1000 ரிங்கே 3000 ரிங்கே அந்த ஷார்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு குறுகிய காலத்துல வந்து ஒரு சர்டிபிகேட் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராமா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வெளியே ஸ்பான்சர் வாங்கி அதை ரொம்ப ரொம்ப விலை குறைவான ஒரு 50 ரிங்கிற்குள்ள ஒரு தரமான கவர்மெண்ட் அப்ரூவல் உள்ள சர்ட்டோட செஞ்சுக்கிட்டு இருந்தோம் டிஸ்ட்ரிக்ட்குள்ள. அப்புறம் லாஸ்ட் இயர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணது வந்து டுவர்ட்ஸ் 2019ல தான் ஓப்பன் பண்ணோம் அந்த டிஸ்ட்ரிக் அந்த நேஷனல் லெவலில். அதோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து சரித்திரம் படை மலேசியா, தமிழில் தான் அதையும் வச்சிருக்கோம். பட் இட்ஸ் அ மல்டி ரேஷன், அதை எல்லாருக்கும் ஓப்பன் பண்ண. ஆனால் இப்போதைக்கு மெம்பர்ஸ் எல்லாமே வந்து கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, ஆனா வந்து தமிழ் பேசக்கூடியவர்கள் தான் இருக்காங்க. இப்போதைக்கு வேற மதத்தவர்கள் பியோர் மதத்தவர்கள் கூற வந்து வரல. அதுக்கட்டி இருது இருதுதான் பெரிய ஒரு முட்டுக்கட்டையா ஆயிடுச்சு, நிறைய பிளானிங் இருந்துச்சு அதெல்லாம் நடத்தி முடியல. ஸோ அது மூலியமா வந்து பெரிய ப்ராஜெக்டா எது நாங்க ஸ்டார்ட் பண்ணி இன்னும் அதை செய்ய முடியல, ஏன்னா வந்து இந்த எம்சிஓ காலகட்டத்தினால நம்மளால செய்ய முடியல. பீச் கிளீனிங், அதாவது நம்மளோட டார்கெட் என்னன்னா மலேசியா பூரா வந்து இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட், அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட வந்து எப்படியாச்சும் குறைச்சிடணும் சொல்லி அதை வந்து நாங்கள் குரூப்பா மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்க பிளாஸ்டிக் வேஸ்ட்னு நம்மளுக்கு வந்து வந்துட்டாலும் அது வந்து நம்ம வந்து ஒரு குப்பை பொறுக்கிறதா நம்ம பார்க்கல, அது வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் ஆக்சுவலி. அந்த பிளாஸ்டிக்கை வந்து போட வேண்டிய இடத்துல போட்டா அந்த கடல் உயிரினங்களுக்கு இதா இருக்கும்னு சொல்லி அது ஃபர்ஸ்ட் டைம் ஷாக் ஆனேன். ஏன்னா ஒரு சின்ன ஒரு 100 மீட்டர்ல கிலோ கணக்குல எம்டி பாட்டில்ஸ் எடுத்தோம். ஸோ அது அது பெரிய இம்பாக்ட் கொடுத்து அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்து இருந்தோம். அதே டைம்ல வந்து இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எடுகேஷன், இந்த பிள்ளைங்க வந்து படிப்பு இந்த
ஏழ்மையானவங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் காஸ்ட் எல்லாம் செய்யணும்னு நிறைய பிளானிங் இருந்துச்சு. இந்த என்சிஓ காலகட்டத்தினால இது எல்லாமே வந்து இப்ப ஸ்டாப்ல இருக்கு, ப்ரொபோசல் எல்லாமே ரெடி, இதனால ஒரு வெயிட்டிங்ல. ஓகே, சூப்பர் சூப்பர். சோ நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் இந்த ஏஜ்ல பண்ணும்போது இது நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷன். இதை நான் கேட்டது காரணமே நிறைய பேர் இதை கேட்கறவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருந்து, ஒரு ரெண்டு பேராச்சு இந்த மாதிரி அவங்க ஊர்ல பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் கேட்டேன். சோ ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சு இப்ப செகண்ட் செஷனுக்குள்ள போலாம். செகண்ட் செஷன் என்னன்னா ராபிட் ஃபயர் ரவுண்ட். சோ இதுல வந்து நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன், உங்க மைண்டுக்கு என்ன தோணுதோ டக்குன்னு நீங்க சொல்லிடணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து கொரோனா 2020. ஓகே, லாக்டவுன் இந்தியா. ஓகே, ஃபுட் பிரியாணி. தமிழ் 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 பள்ளிக்கூடம். ஓகே, மூவிஸ் மூவிஸ் நான் ரொம்ப மூவிஸ் பார்க்கறதே ரொம்ப குறைவு. ஓகே, பிகினிங் சொல்லலாம். ஓகே, லவ் அம்மா. வாவ், மேரேஜ். சாரி, மேரேஜ் 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 29 நான் ஃபிக்ஸ் பண்ண டேட். ஓகே, வைஸ். ஓ, வைஸ். ஓகே, ஃபேமிலி ஃபேமிலி பாசம். Wow. Books. The next. Okay. Poem, கவிதை. கவிதை ரஞ்சினி டீச்சர் சொல்லலாம். என்னோட டீச்சர் கவிதை முதல்ல சொல்லி கொடுத்தவங்க. Okay, super. Travel. கேரளா. Kerala, wow. Friends. Ruben. Uyitholen. Okay, super. Environment. Sorry, that's a... environment. Nammaloada samugam, samuga soonilai, iyarkai. Plastic. Okay. Malaysia. Twin Tower. Okay. Manidargal. சுயநலவாதிகள். கேமரா போட்டோகிராஃப். ஓகே, பேஷன் சோஷியல் சர்வீஸ். ஓகே, எஜுகேஷன் தேவையான அளவு. ஓகே, தேவையான அளவு. கடைசி க்வெஸ்சன், ரேசிசம் மலேசியா ப்ரோ. ஓகே, சோ அவ்வளவுதான், இந்த செஷன் முடிஞ்சிருச்சு. சோ நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இப்போ வந்து என்னன்னா, அடுத்த செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி போட்டோகிராஃபி பத்தி நீங்க சொல்லுங்க, உங்க போட்டோகிராஃபி ஆர்வம் எப்படி ஆரம்பிச்சது? சோ அது எப்படி நீங்க வந்து எங்கெங்கெல்லாம் போய் எடுத்தீங்க? அதுக்காக நீங்க செஞ்ச ஒரு சில்லியான விஷயம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா பிரதர், போட்டோகிராஃபி மேல ஆர்வம் எப்போ வந்துச்சுன்னா ஒரு 16-15 வயசுல வந்துச்சு. அது எப்போ எப்படின்னா வந்து என்னோட சிஸ்டருக்கு வந்து அந்த 21st பர்த்டே செய்வாங்க. இங்க வந்து 21 வயசு பர்த்டே கொண்டாடுறது வந்து மலேசியால வந்து இந்தியர்கள் நிறைய பேர் அதை விமர்சன பெரிய நல்லா இதா செய்வாங்க. ஸோ அப்போ வந்து ஃபாதர் சொன்னது வந்து, எதுக்கு நம்ம வந்து வெளியே போயிட்டு கேமராமேன் எடுக்கிறது, நானும் உனக்கு கேமரா வாங்கி தரேன், நீயே போட்டோ புடி அப்படி சொல்லி ஒரு ஸ்மார்ட் கேமரா வாங்கி கொடுத்தாரு, சாம்சங் ஸ்மார்ட் கேமரா. இன்னும் என் வாழ்க்கையிலேயே மொதல் வந்த கேமராவே ஸ்மார்ட் கேமரா தான். ஸோ வாங்கி கொடுத்தோடனே வந்து நான் என்ன பண்ணேன்னா, அதை மொதல் பழகிக்கணும் இல்லையா, அது எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பிரதரை கூட்டிட்டு கடல் ஓரமா போயிட்டு அந்த ஸ்மார்ட் கேமரால நிறைய ஃபியூச்சர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர்ஸ்ல வந்து மேக்ரோ அந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக ஒரு ஒரு இதுலயும் அப்பேச்சர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணும்போது, ஓ, ஒரு சாதாரண ஒரு ஒரு சீஷல்ல கூட இவ்வளோ அழகா எடுக்க முடியுமான்னு, அந்த அதான் முதல் படம் என்னோட, அந்த சீஷல்ன்ற ஒரு படம்.
அங்கேருந்து ஆர்வம் ஆரம்பிச்சு. அப்போ உனக்குள்ள திறமை இருக்குடா, உனக்கு தெரியுது அப்படி சொல்லி அத வீட்டுக்கு வந்து எடிட் பண்ணி வேற பார்த்தேன் லேப்டாப்ல. ஓ, அது இன்னும் பிரம்மாண்டமா இருந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நம்மளுக்குள்ளயும் இப்படி ஒரு போட்டோகிராஃபர் இருக்கா, தட்டி எழுப்புடா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் அந்த போட்டோகிராஃபி. ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ நிறைய ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபர்ஸ் இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் இந்த லைஃப்ல மறக்க முடியாத ஃபர்ஸ்ட் போட்டோ இருக்கும், அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல், உங்களுக்கு வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல இதை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, ஓகே நம்ம அடுத்த செஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ அடுத்த செஷன் வந்து என்னன்னா, 20 இயர்ஸ் கழிச்சு, சரிங்களா, 20 இயர்ஸ் கழிச்சு இந்த பாட்காஸ்டை நீங்களே கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மெசேஜ் நீங்க சொல்லிப்பீங்க? அப்போ அந்த டைம்ல வந்து ஃபீல், நான் இப்ப சொன்ன விஷயங்கள், இந்த போட்டோகிராஃபி, இந்த சோசியல் சர்வீஸ் அப்படின்ற லைன்ல இருந்தேன்னா, சின்ன வயசுல சரியான பாதையில போயிருக்கேன்னு சொல்லி நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா நம்மளோட மனநிலை சரியா இல்லைன்னா வந்து வருஷம் வருஷம் இல்ல அடிக்கடி தடம் மாறி போயிட்டே இருப்போம். நம்மளுக்குன்னு ஒரு ரூட்டு, கரெக்டான ரூட் இருக்காது. அப்ப 20 வருஷம் கழிச்சும் நான் அதே சோசியல் சர்வீஸ், அதே போட்டோகிராஃபி, அதே மனப்பான்மையோட இருந்தனா வந்து நான் சின்ன வயசுல ஸ்டேபிள் ஆயிட்டேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு கண்டிப்பா உணர்ந்துருவேன். ஓகே சூப்பர். ஸோ கண்டிப்பா நீங்க 20 இயர்ஸ் கழிச்சு இந்த பாட்காஸ்ட கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கே வந்து தெரியும், ஓ ஓகே நம்ம வந்து கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ அடுத்து வந்து என்னன்னா, லைஃப் லெசன். ஸோ இந்த பாட்காஸ்ட வந்து நிறைய பேர் கேக்குறாங்க, அவங்களுக்கு வந்து உங்க லைஃப்ல இருந்து ஒரு லைஃப் லெசன் அப்படின்னு ஒண்ணு நீங்க சொல்லணும்னா நீங்க எதை சொல்லுவீங்க? லைஃப் லெசன் மெயினா வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நான் லைஃப் லெசன் சொல்லுவேன். எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு ஒரு ஆரம்ப பள்ளியில இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து செகண்டரி ஸ்கூல் போவோம், வேற வேற நட்பை வந்து கடந்து வருவோம். அதாவது பிரைமரி ஸ்கூல்ல இருக்கும் போது ஒரு உயிர் தோழன் கிடைப்பான், ஆனா செகண்டரி ஸ்கூல் போயிட்டோம்னா அந்த உயிர் தோழன் வந்து மறைஞ்சிருவான். அவன் வேற பள்ளிக்கு போயிட்டானா உயிர் தோழன் செக்ஷன்ல இருந்தே நம்ம தூக்கிடுவோம், அடுத்து வேற ஒரு உயிர் தோழன் மாட்டுவான். அவன் வாழ்ந்தானா இருக்கானான்றது கூட தெரியாம அது ஒரு அஞ்சு வருஷமோ 6 வருஷமோ அந்த செகண்டரி லைஃப் போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் தான் உயிர், நீ தான் நண்பன் சொல்லி போவோம். அப்ப யூனிவர்சிட்டி லைஃப்ல பாத்துட்டோம்னா அங்க ஒரு உயிர் தோழன் மாட்டுவான், அவங்க கூட இன்னும் நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணுவோம், பழசு வந்தவங்கள விட்டுடுவோம், டச்ல இருப்போம், அந்த பிணைப்பு இருக்காது. அந்த ஒரு கனெக்ஷன் சொல்லுவாங்களே, அந்த லெவல்ல வந்து அவ்வளவு இருக்காது. ஆனா யாராச்சும் அதுல ஒரு ஆள் வந்து எப்பவுமே ஒட்டிக்கிட்டே வருவான், எத்தனாலும் ஒட்டிக்கிட்டே வருவான். அதுதான் அந்த ஒரு நட்பை வந்து விட்டுற கூடாது. அதான் என்னோட லைஃப் லெசன். நான் நிறைய நண்பர்களை பாத்துருக்கேன், ஓவர் கம் பண்ணி வந்திருக்கேன், நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் சில பேர் வந்து சம்ம லைக் ரீசனே இல்லாம பிரிஞ்சு போனவங்க இருக்காங்க. ரீசனோட பிரிஞ்சு போனவங்க இருக்காங்க. ரீசனோட பிரிஞ்சு போனவங்க இருக்காங்க ரீசனோட பிரிஞ்சு போனவங்க இருக்காங்க. ஒரு நண்பன் இருக்கானா, அவன் வந்து ஏழையோ பணக்காரனோ, பதவி இருக்கோ இல்லையோ, அவன் நல்லா இருக்கானோ இல்லையோ, அவனுக்கு ஆள் இருக்காங்களோ இல்லையோ, அவனுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒருத்தர் இருந்தானா அவனுக்காக நம்ம இருக்கணும். அதான் ப்ரோ லைஃப் லெசன். என்ன ஏன் மூலியமா? வாவ். சோ இத்தனை எபிசோட், சோ 6 எபிசோட்ல யாருமே சொல்லாத ஒரு லைஃப் லெசன் சொல்லியிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து விட்டுறாதீங்க, ஒருத்தர் வந்து நம்ம கூடவே கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டா வந்தாங்கன்னா அவங்களை விட்டுறாதீங்க அப்படின்னு ஒரு லைஃப் லெசன். ஸோ இதை நீங்க நிறைய பேர் வந்து இதை நீங்க கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏதோ சின்ன சின்ன சண்டை இருந்தாலும் திருப்பி போய் பேசுங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. ஸோ அவங்களும் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களே போய் அவங்க கூட பேசிருங்க. ஸோ இந்த ஒரு லைஃப் லெசன் உங்களுக்கு லஷ்மின் மூலியமா உங்களுக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ பிஃபோர் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ப்ரோ, மலேசியன் இந்தியன்ஸ் அப்படின்னா, மலேசியன் இந்தியன்ஸ் அப்படின்னா இங்க வந்து நிறைய பேருக்கு என்ன தெரியும், இங்க வந்து வேலைக்கு போறாங்க அவங்களதான் மலேசியன் இந்தியன்ஸ் சொல்றாங்க. நான் எனக்கு வந்து அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும், இவங்க வந்து ஒரு 4 to 5 generations தான் அங்கேயே இருக்கிறவங்க. அவங்க வந்து மலேசியன்ஸ் தான், அவங்க மலேசியன் இந்தியன்ஸ் கிடையாது, மலேசியன்ஸ் தான் அவங்க அப்படின்னு எனக்கு அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ இத பத்தி நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இதை வந்து நீங்க சொல்லுங்க. ஸோ அந்த உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹிஸ்டரி இருக்கும்ல, ஸோ இந்தியன்ஸ் வந்து இங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னு. ஸோ அதை பத்தி நீங்க ஒரு சின்னதா, இங்க நிறைய பேருக்கு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியற மாதிரி ஒரு சின்னதா நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. இது வந்து உண்மையான சரித்திரத்தை பேசணும்னா வரலாறு பூர்வமா வந்து கொஞ்சம் சொல்லணும்.
அதாவது ஒரு காலத்துல வந்து மலேசியா மன்னர் வந்து பிரிட்டிஷ்காரன் ஆளும் போது வந்து சீனர்கள் வந்து சைனால இருந்து வர வைக்கப்பட்டாங்க. அதாவது எதுக்குன்னா வந்து இந்த அந்த சுரங்க தொழிலுக்கு முக்காசி அப்படின்னு. அப்புறம் அந்த கித்தா மரம்னு சொல்லுவாங்க, அந்த தொழிலுக்காக வந்துதான் ரப்பர் ரப்பர் ட்ரீன்னு சொன்னாங்க. ரப்பர் ட்ரீயோட தொழிலுக்காக தான் வந்து கித்தானா வந்து ரப்பர் நம்மளோட பாஷையில நம்மளோட மலையை மொழியில. அதுக்காக வந்து இந்தியர்கள் கொண்டு வரப்பட்டாங்க ஊர்ல இருந்து. அந்த ரெண்டு விதமான சிஸ்டம்ல வந்தாங்க. சைனீஸ் வந்து சிக்ஸ் சிஸ்டம் கங்சூ சொல்லுவாங்க, கங்சூ சிஸ்டம் வழியா வந்தாங்க கொண்டு வரப்பட்டாங்க. அப்புறம் இந்தியா பார்த்தீங்கன்னா கங்காணி என்ற சிஸ்டம் வழியா வந்து மலேசியாக்குள்ள கொண்டு வரப்பட்டாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா வந்து ஒரு கூட்டமாக கொண்டாடப்பட்டு அதுக்கப்புறம் வந்து லைக் இங்கே அங்கே இருக்கிற மாதிரி கிராமம் கிராமமாக எஸ்டேட்ஸ் எஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. அது வழியாக வந்து பிரிக்கப்பட்டாங்க, தனித்தனியாக பிரிக்கப்பட்டாங்க. சிலர் வந்து செம்பனைக்கும் அனுப்பப்பட்டாங்க, சிலர் வந்து இந்த ரப்பர் மரத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. மெயினாக மலேசியாவில் இப்போ ரப்பர் அப்படின்னு மலேசியா வந்து ஒரு ரப்பர் ட்ரீ பிளான்டேஷன்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு ஒரு காலத்துல பேர் வந்ததுக்கு காரணம் நமது இந்தியர்கள் இந்தியால இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த சிஸ்டம் கங்காணி மூலமா. சோ இந்த மாதிரி தான் வந்து இந்தியன் சங்கம் வந்தாங்க. சோ அப்போ வந்தவங்க வேணா இந்தியால இருந்து வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் வந்த ஜெனரேஷன்ஸ் எல்லாமே அங்க மலேசியால பிறந்து வளர்ந்தவங்க தான், அவங்க மலேசியன்ஸ் தான். ஆமா, அது வந்து ரொம்ப நாள். ஆமா, பிரிட்டிஷ் பீரியட். ஆமா ஆமா. சோ அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்த் ஃபிஃப்த் ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்க எல்லாமே இப்போ வந்து அவங்க மலேசியன்ஸா அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இதை வந்து நான் ஏன் சொல்லணும்னு நினைச்சேன்னா, ஏன்னா எனக்குமே ஃபர்ஸ்ட் வந்து அப்படித்தான் தோணுச்சு. சோ கொஞ்சம் பேர் அங்க இருப்பாங்க, மிச்சவங்க எல்லாம் இந்தியால இருந்து வந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன ஃபர்ஸ்ட் நினைச்சேன். நான் நிறைய பேர் கூட பேசும்போது தான் எனக்கு வந்து தெரிஞ்சது அங்க வந்து பூர்வீகமாவே இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. சோ பூர்வீகமும் ஒரு பாட்டுல இருந்தது பிரதர், அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க உள்ள நிறைய நெகிரியோட இப்ப கிடான்னு ஒரு மாநிலம் இருக்கு, அது வந்து அதோட உண்மையான பேர் வந்து கடாரம். கடாரம் வந்து ராஜராஜ சோழனோட நிறைய என்ன சொல்றது நிறைய விஷயங்கள் இங்க நிறைய உண்மை சொல்லணும்னா அழிக்கப்பட்டுச்சு. நிறைய அழிக்கப்பட்டுச்சு, நிறைய விஷயங்கள் பேர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு, அது நிறையவே இருந்துச்சு. இந்த நான் வந்து மெயினா மோத ஃபோக்கஸ் பண்ணி சொல்றது வந்து இந்த ரப்பர் பிளான்டேஷன் பிரிட்டிஷ் வந்து அதிகமான அளவு கொண்டு வந்ததுக்கு காரணம் வந்து அவங்களோட ஏன் அவங்களுக்கு தெரிஞ்சது இவங்க வந்து இந்த ஃபீல்டுக்கு கரெக்ட் ஆவாங்கன்னு சொல்லி அந்த மதத்தவர்களை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்ப என்னோட பாட்டியே வந்து மலேசியால பிறந்தவங்க, அவங்களோட தான் தெரியல எந்த பூர்வீகம் அப்படின்னு தெரியல. அதனால ஆனா நம்ம மலேசியாவில வந்து அந்த இந்தியர்களின் சரித்திரம்ன்றது இந்த கடாரமா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும், ஈவன் மலாக்கான்ற மாநிலத்தோட கண்டுபிடிச்சவரோட பேரே வந்து பரமேஸ்வரா இந்தியர் ஸ்ரீவிஜயாவோட கவர்மெண்ட் அங்க உள்ள ஒரு இதுல இருந்து வந்தவர். நிறைய நம்ம நம்ம புக்கிலே நம்மளோட நம்ம செகண்டரி ஸ்கூல் புக்கை வந்து திறந்து பார்த்தா நிறைய தமிழ் பேர்கள் அப்போல ஆயிரத்தி எத்தனையோ எழுதுல தமிழ் பேர்கள் அவர் இருக்கும், ஸ்ரீ விஜயா பரமேஸ்வரா அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு கன்வெர்ட் கதையும் இருக்கும், நிறைய கான்ட்ரோவர்ஷியலாவும் இருக்கும். ஆமா, இது எல்லா எல்லா கண்ட்ரிலயும் நடக்கிறது தான். சோ இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். சோ சோழர்கள் காலத்துல இருந்து அங்க வந்து தமிழர்கள் இருக்காங்க, இந்தியன்ஸ் அங்க இருக்காங்க. சோ இதான் நான் கொண்டு வரணும்னு நினைச்சேன். சோ அவ்வளவுதான், இந்த செஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சோ எப்படி எப்படி இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம்? ரொம்ப கஷ்டமே இல்லாம பேசிட்டேன், ஏன்னா கேஷுவலா பேசணும்னு சொன்னனால பிரதர். சோ எந்த ஒரு ஸ்கிரிப்டும் இல்லாம நம்மளுக்கு நல்லா ஸ்பான்டேனியஸா எப்பவுமே வரும். சோ நீங்களும் தெரிஞ்ச முகனால அந்த ஒரு நர்வஸும் எதுவுமே கிடையாது, ஒரு சாதாரண ஒரு வீட் கான்வர்சேஷன் மாதிரி இத நல்லா சிறப்பா நடத்துனீங்க. ஓகே ஓகே, ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஓகே, சோ தேங்க் யூ வெரி மச் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு. ஆனா நாங்க இப்படியே விட்டுற மாட்டோம், முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நாங்க வந்து கெஸ்ட வந்து பாட்டு பாடவோ இல்ல இல்ல கவிதை சொல்லலாம் இல்ல ஏதாச்சும் சோசியல் மெசேஜ் சொல்லலாம், ஏதோ உங்களால என்ன பண்ண முடியுமோ
அதை நீங்க பண்ணலாம். சோ இட்ஸ் ஓவர் டு யூ. அதான் நீங்க என்ன பண்ண போறீங்க? பாட்டு நம்மளுக்கு அறவே வராது பிரதர், கவிதை தெரியாது. அதனால சோஷியல் மெசேஜ்னா உங்களுக்கு தெரியும், ஃபேஸ்புக்ல வந்து அடிக்கடி சோஷியல் மெசேஜ் சொல்ற ஆளு நானு. ஸோ ஒரே விஷயம் நான் எப்பவுமே சொல்றது, இந்த கொரோனானால வந்து நம்ம கத்துக்கிட்ட பாடம் ஒண்ணுதான், இந்த கொரோனால வந்து சில நாடுகளுக்கு வந்து மக்களுக்கு வந்து கவர்மெண்ட்னால சப்போர்ட் போணுச்சு, சில நாடுகளுக்கு வந்து போகல. மலேசியா நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய உதவிகள் கிடைச்சிச்சு, அதை பத்தி நானும் வந்து எங்கட சில பேருக்கு புரியாது சொல்லி அதை வந்து வீடியோவா செஞ்சு நிறைய பேருக்கு போட்டேன். அது அதுவும் நிறைய லட்சக்கணக்கில் ஆளுங்க பார்த்தாங்க, அது உதவியா இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ இங்க வந்து அதே சமயத்துல இந்த ஆர்கனைசேஷன், நான் வச்சிருக்கிற மாதிரி ஆர்கனைசேஷன் நிறைய பேர் வாலண்டியரா வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் டிபெண்டர் இல்லாம மக்களுக்கு இறங்கி உதவி செஞ்சாங்க. இப்ப என்னோட அசோசியேஷன் ஒரு 150 ஃபேமிலிஸ்க்கு செஞ்சோம், அந்த மாதிரி பெரிய அளவுல ஆயிரக்கணக்கான ஃபேமிலிக்கு செஞ்சாங்க. மலேசியால அது வந்து போட்டி போட்டுக்கிட்டு உதவி செஞ்சாங்க, அவ்வளவு பாக்குறது அவ்வளவு நல்லா இருந்துச்சு. நீ 1000 ஃபேமிலிக்கு செய்யறியா, நான் 2000 ஃபேமிலிக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஒரு காம்படிஷன் மாதிரி எடுத்து செஞ்சாங்க. அது அந்த அதுல என்ன ஒரு சோசியல் மெசேஜ் இருக்குன்னா பிரதர், கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணல, இருக்கிறவங்க எல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாலே எந்த கவர்மெண்டும் நம்ம எந்த நாட்டிலும் யாரையுமே டிபெண்ட் பண்ண தேவையில்ல. ஒரு தெரு இருக்குன்னா அந்த தெருவுல வந்து 2 பணக்காரன் நினைச்சா 10 ஃபேமிலிக்கு சாப்பாடு போட முடியும். அந்த கான்செப்ட் கொண்டு வரணும், யாரையும் டிபெண்ட் பண்ணாம இருக்கணும். ஸோ சூப்பர். ஸோ செம்ம மெசேஜோட இந்த செஷனை முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ஊர்ல வந்து நிறைய, நம்ம ஊர்லயும் நிறைய என்ஜிஓஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் நிறைய பேருக்கு வந்து நம்மளுக்கு அடுத்த மாசம் வேலை இருக்குமோ இருக்காதோ, அதனால நம்ம இந்த மாசம் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. ஸோ அதை பத்தி யோசிக்க வேணாம். இப்போ பத்து பேர் இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்க வீட்டுல வேலை செய்யறவங்க, இல்ல உங்க வீட்டுல வந்து துப்புரவு தொழில் செய்யறவங்க, அவங்களுக்காச்சும் நீங்க ஒரு வேளை சாப்பாடு அந்த மாதிரி கொடுத்து கூட நீங்க உதவலாம். ஸோ அதுதான் வந்து இந்த லைஃப் லெசன். ஸோ இந்த எபிசோட் சூப்பரா முடிஞ்சது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நீங்களும் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எபிசோட்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இத்துடன் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜெய்சன். இது உங்க லைஃப் லெசன் ஷோ. பை பை. சியர்ஸ்.